இறந்தவருடைய சொத்துகள், அவர் இறந்து பல தலைமுறைகள் வந்தும் கூட பிரிக்கப்படாத சொத்துகள் இருக்குது. இந்த சொத்தை யாரெல்லாம் அனுபவிக்கவில்லையோ அவங்க எல்லாம் அநீதி இழைக்கப்பட்டவர்கள். இதை பிரிக்கிறதுக்கு யாரெல்லாம் தடையா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அநியாயக்காரர்கள். அதில் சொன்னாங்க, பெண் பிள்ளைகளுக்கு தராம ஆண் பிள்ளைங்க மட்டும், அவங்க மட்டும் சொத்தை பிரிக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய அந்த செல்வத்தில் மூணுல ஒரு பங்கு பெண்களுக்கு போக வேண்டிய அந்த பங்கு இருக்கிறதே, அது அநியாயமா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஹராமா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் நீங்கள் அடுத்தவருக்கு செல்ல வேண்டிய அந்த உரிமையில் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது அனைத்தும் வகை அநியாயம்தான். இப்போ ஒவ்வொரு ஜும்மாலையும் இதைத்தான் ஓதப்படுது, அல்லாஹ் அநியாயத்தை தடுக்கிறான், அநியாயத்தை அல்லாஹ் தடுக்கிறான். இதை நம்மளும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த சொத்தை பிரிக்கிற விஷயத்தில் 99% குடும்பங்களில் தவறுகள் நடக்குது, அநியாயங்கள் தான் நடக்குது. ஒன்று உரியவர்களுக்கு போய் சேர்றதே இல்லை, போய் கொடுக்கறதே இல்லை, அல்லது அணி கூட குறை எடுக்கிறது. அந்த அடிப்படையில் இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடக்குது. இந்த விஷயத்தில் நமக்கு கவனம் வேண்டும் என்பதை ஹஜ்ரத் அவர்கள் உணர்த்தினாங்க. அதில் எஹ்சானுடைய நிலை, விட்டு தருகிற நிலையை கடைபிடிக்கணும். சில நேரங்களில் சில சொத்துக்களை பிரிக்கிறதுல கொஞ்சம் தகராறு வரலாம். ஒரு ஒரு இடம் அமைந்திருக்கிற இடத்தை பொறுத்து அந்த பகுதி கொஞ்சம் கூடுதல் விலையுள்ள இடமாக இருக்கலாம், அதிகமாக விலை போகலாம். இன்னொரு பகுதி கொஞ்சம் குறைவாக போகலாம். அந்த மாதிரி நேரத்தில் யாரேனும் ஒருத்தர் எதை பேணணும், இந்த விட்டு கொடுக்குற எஹ்சானுடைய நிலையை பேணணும். இடம் என்பது காசு கொடுத்து வாங்கிடலாம், எங்கனாலும் வாங்கிடலாம், ஆனால் உறவை வாங்க முடியாது, சொந்த பந்தத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. ஒருத்தர் என்ன சார், சரிப்பா இது அதிக விலையுள்ள இடம்னா பரவாயில்லை, நான் உனக்கு விட்டு தர்றேன், நீ இதை எடுத்துக்க, நான் அதை எடுத்துக்கறேன். இது எஹ்சானுடைய நிலை. அல்லாஹ் விரும்புகிற அந்த எஹ்சானுடைய நிலை இது. அந்த நிலையை கடைபிடிப்பதை ஹஜ்ரத் அவர்கள் வலியுறுத்தினாங்க. இறுதியாக சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பாகப்பிரிவினை சட்டமா அந்த ஆயத்து தொடர்பான அந்த வசனத்தில் கடைசியாக அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி தான் முடிப்பான். ஃபரீதம் மினல்லாஹ், ஃபரீதா என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லி முடிப்பான். இது அல்லாஹ் கடமையாக்கிய கட்டாய கடமை, ஏதோ போனா போகுதுன்னு செய்வதல்ல, அவரவர் விருப்பப்படி நடப்பதல்ல. இது அல்லாஹ்வுடைய பங்கீடு, இது அல்லாஹ் நிர்ணயித்த பங்கு. ஃபரீதா என்று சொன்னா பங்குங்கிற அர்த்தம் இருக்குது, கடமைங்கிற அர்த்தம் இருக்குது, பல்வேறு பொருள்களப்ப அல்லாஹ் நிர்ணயித்த பங்கு. இந்த பங்குல மனிதர்கள் தங்களுடைய சொந்த கருத்துப்படி, தங்களுடைய சுய விருப்பப்படி எல்லாம் இதில் யாரும் செயல்படுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் அதில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் யாருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கணுமோ, இறந்தவருடைய மனைவிக்கு அவருடைய பங்கு, இறந்தவருடைய பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பங்கு, யாராருக்கு அல்லாஹ் என்னென்ன பங்கை தருமாறு சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் முறையாக ஒப்படைத்தால் நாம் இந்த ஆயத்தில் சொல்லக்கூடிய அதில் என்கிற அந்த நிலைப்படியான ஒரு வாழ்க்கை விட்டு கொடுத்தா அது எஸ்தான், அநியாயம் அறவே இருக்கக்கூடாது என்பதை ஹஜ்ரத் அவர்கள் வலியுறுத்தினாங்க. மீண்டும் அவங்க சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்துறேன், அதிலுங்கிற சமமா நடக்கிற நிலை இருந்தா உலகத்துல அமைதி இருக்கும். விட்டு கொடுக்கிற நிலை, எஹ்சானுடைய நிலை இருந்தா உலகத்துல அன்பு எல்லா இடத்திலும் பரவும். மூணாவது நிலை அநீதி இழைக்கிற நிலை, பிறருக்கு சேர வேண்டியதை சேர விடாம தடுத்து நிறுத்தினால் உலகத்தில் நிம்மதி இருக்காது, பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் தான் இருக்கும். ஆக இந்த ஒரு ஆயத்து ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதப்படுகிறது. உலகத்தில் நீங்கள் எந்த வாழ்க்கை முறையை தேர்வு செய்ய போகிறீர்கள் என்று சிந்திப்பதற்கான ஒரு அழகான வசனத்தை தான் உமர் பின் அப்துல் அஜீஸ் தேர்வு செஞ்சாங்க. எல்லாம் அல்ல, அல்லாஹ் நம் எல்லோரும் அதிலுடைய நிலைப்படி அல்லது உயர்ந்த நிலையான எஹ்சானுடைய அந்த நிலைப்படி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. பகை என்கிற அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தாருள் புரிவானாக. நம்முடைய வந்து உரையாற்றிய நம்முடைய ஹஜ்ரத் தாமத் பரக்காத்துஹும் அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்காண்டி துவா செய்கிறோம். அல்லாஹ் ஹஜ்ரத்துடைய ஆயுள்ல இல்முல எல்லாவற்றிலும் பரக்க செய்வானாக. ஃபாஹுர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.